வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது யூவி அண்ட் ஸ்ட்ரைக். நான் தான் உங்கள் யூவி. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சென்னையில் இருக்க கலைவாண அரங்கத்துக்கு வந்திருக்கோம். எதுக்கு நீ அங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஒரு சங்கத்தமிழ் இசை விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் பெரிய லெவலில் நடத்துகிறாங்க. இங்கே நிறையா சினிமா செலிப்ரிட்டிஸ் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு அழைப்பு, அதனால தான் நம்ம இங்கே வந்தது. உள்ளே என்னென்னலாம் பண்ணுறாங்க அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கொடுக்கலாம். நம்ம உள்ளே வந்துட்டோம். உள்ளே எல்லாம் லைட் செக் பண்ணிருக்காங்க. எங்களுடைய நிகழ்ச்சி நீளம் வெறும் 90 நிமிடங்கள், ஜஸ்ட் 90 மினிட்ஸ், 1.5 மணி நேரம். அதை தாண்டி உங்களை நாங்கள் சோதிக்க மாட்டோம். ஆனால் இந்த 90 நிமிடங்களை நீங்கள் இங்கே மகிழ்ந்து சுவைத்து அனுபவித்து வெளியேறும் பொழுது சங்க இலக்கியங்களை பற்றி ஏதோ ஒரு சில புதிய தகவல்களை நீங்கள் தெரிந்து கொண்டுதான் இந்த அரங்கத்தை விட்டு வெளியேறுவீர்கள் நிச்சயமாக. அப்ப ரொம்ப கடுமையாக்குமா, வறட்சியாக்குமா? ஏன்னா அது பழந்தமிழ். இந்த சங்க இலக்கியம் இப்படிதான், பலாப்பழம் உள்ள அவ்வளவு ஒரு தித்திப்பான சுவையான சுழைகள் இருக்கு. அதை திறந்து அறுத்து பார்க்கறதுக்கு நேரம் உள்ள பொறுமை இல்ல, அந்த வித்தையும் தெரியாது. கையில எண்ணெய் தடவணும் அறுக்கணும், இது ஊரில் இருக்கவங்களுக்கு தெரியும், அந்த காலத்து மக்களுக்கு. இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு அது பொறுமையும் அந்த நேரமும் நிதானமும் இல்லை. சுளையா பிரித்து கொடுத்தா சாப்பிடுவாங்க. தமிழ் ஓசை இசைக்குழுவினர் சுளையாக பிரித்து எளிமையாக உங்களுக்கு கொடுக்க போகிறார்கள். அந்த பையனா இசை வழியா நாங்க பண்றோம். ஏன் இசை வழியானா சொற்பொழி வரவு நேரம் கேட்க முடியாது, இசை எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் கேட்கலாம். என்ன பாட போறோம்? நீங்க பள்ளியிலையும் கல்லூரியிலும் உங்களுக்கு தெரிந்த சில பாடல்கள், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில பாடல்கள், சில பாடல்களை எடுத்து இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு தொகுத்து வழங்குறோம். எல்லாமே தெரியாத பாடல்களாக இருந்தால் ஒரு அயற்சி ஏற்படலாம். ஆனால் இது நான் படித்த பாடலாச்சு, இது எனக்கு தெரியுமே, முதல் 2 வரி தெரியும். இன்னும் ஒரு பாட்டில் எங்களோட சேர்ந்து நீங்கள் பாடணும், இன்னொரு பாட்டில் எங்களோட சேர்ந்து நீங்கள் ஆடணும். அதுக்கெல்லாம் நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் கைகளை தூக்குங்க. என்ன நீங்கள் எல்லா கைகளையும் நான் பாடணும். சரி, இது என்ன நீங்க நினைவு வச்சுக்கணும், இது இசை கச்சேரி கிடையாது, இது இசை விழா. அதனால எல்லாரும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நிகழ்ச்சிக்கு போகிறோம். எங்களுடைய அறிவிப்பாளர்கள் கையில் இந்த நிகழ்ச்சி ஒப்படைக்கிறேன். Thank you.
கட்டுப்படுறாங்க அதையும் கேட்டீங்க நம்ம எங்க இருக்கிறோம் செந்தமிழ்நாடும் போது நில்லை இன்பத்தேன் வந்து பாயது காது நில்லை சொல்ல செந்தமிழ்நாடும் போது நில்லை இன்பத்தேன் வந்து பாயது காது நில்லை எங்கள் தந்தைய நாடும் பேச்சு நிலை Oh,
காரணம் நாங்க எங்களோட முயற்சியை எடுத்தோம், ஆனா எத்தனை பேர் இதை ஆதரித்து வரவழைத்து நேரத்தை செலவழிக்க இருக்கிறீர்கள். இவ்வளவுக்கும் காரணமான ஐயா அவர்களே மேடை அழைத்து இந்த நிகழ்ச்சியை பற்றி தமிழ் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல முயற்சி, அதை நம்முடைய கலை இலக்கிய பண்பாட்டு பசரை நடத்துகிற வாய்ப்பை நமக்கு தந்தமைக்கு ஐயா ஜேம்ஸ் வசந்தம் அவர்களுக்கும் அவருடைய குழுவிற்கும் நம்முடைய இப்போ தாங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சுது. நீங்களே பார்த்துருப்பீங்க வேறு லெவலில் ஃபுல்லாக பண்ணாங்க. நம்மளால் வந்து எல்லா பாட்டும் போட முடியல, ஏன்னா அவ்வளோ ஒரு 90 நிமிஷம் சொல்லி ஆரம்பித்தாங்க. ரொம்ப நிறைய பாட்டு போயிட்டு இருந்தது, எல்லாமே சூப்பராக இருந்தது. எல்லா பாட்டும் போட முடியாதனால தான் ஒரு சில பாட்டு மட்டும்தான் வச்சுருக்கேன், ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போயிடக்கூடாதுன்றக்காக மட்டும்தான். நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததோடு ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே இருந்தவங்க எல்லோரும் அவ்வளோ டான்ஸ் ஆடி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு நான் எதிரே பார்க்கல. இது ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராக போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். வீடியோ ஷேர் பண்ணோம் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.